ஸ்டாலினுக்காக ஆளுநர் ஆர் என் ரவியை தூக்கி எறிந்த மோடி. தொலைபேசியில் பிரதமர் மோடியை தொடர்பு கொண்ட ஸ்டாலின் வெளிவந்த அதிர்ச்சி பின்னணி. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையான மோதல் அதிகரித்து வருகிறது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட எதிர்க்கட்சி ஆளும் பல்வேறு மாநிலங்களில் ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் இடையான மோதல் போக்கே நிலவி வருகிறது. அதிலும் தமிழ்நாட்டில் இந்த மோதல் உச்சத்தில் உள்ளது. தமிழக அரசு அனுப்பும் பல கோப்புகளுக்கு ஆளுநர் அனுமதி வழங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டை திமுகவினர் முன்வைத்து வருகிறார்கள். அந்த வகையில் தமிழக அரசுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் சுமூக உறவு இல்லை. மசோதாக்களை கிடப்பில் போடுவதாக தமிழக அரசு பகிரங்கமாகவே ஆளுநர் மீது குற்றம் சுமத்தி வருகிறது. மேலும் அரசியல் அமைப்புக்கு எதிராக செயல்படும் ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்று நேரடியாகவே இப்போது திமுக குரல் கொடுக்க தொடங்கியிருக்கிறது. அதுவும் திமுகவின் பொருளாளரும் மக்களவை திமுக எம்பிக்கள் குழுவின் தலைவருமான டி ஆர் பாலு அவர்கள் ஆளுநரை திரும்ப பெறக்கோரி ஜனாதிபதியிடம் கடிதம் வழங்க உள்ளதாக தெரிவித்தார். இதற்காக ஒருமித்த எண்ணம் கொண்ட கட்சிகள் கடிதத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதன்படி திமுக கூட்டணி சர்ச்சை தலைவர்கள் கடிதத்தில் கையெழுத்திட்டு வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, அரசியல் அமைப்பு பிரதிநிதியாக உள்ள ஆளுநரை திரும்ப பெறுமாறு மாநில அரசால் கோர முடியுமா, அதற்கான சட்ட வழிமுறைகள் இருக்கின்றதா என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் எழுந்து வருகிறது. அரசியல் சாசனத்தின் பிரிவு 155 மற்றும் 156 படி ஜனாதிபதியால் மாநில ஆளுநர் நியமனம் செய்யப்படுகின்றார். ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். எனினும் ஜனாதிபதி நினைத்தால் அவரை பதவியிலிருந்து நீக்கம் செய்ய முடியும். பிரதமர் மற்றும் அமைச்சரவை குழுக்களின் ஆலோசனைப்படி ஜனாதிபதி செயல்படுவதால் மத்திய அரசால் ஒரு மாநிலத்தின் ஆளுநரை நியமனம் செய்யவோ நீக்கவோ முடியும் நிலைதான் உள்ளது. அமைச்சரவை ஆலோசனையின் செயல்பட வேண்டிய அரசியல் சார்பற்ற தலைவராக ஆளுநர் கருதப்பட்டாலும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைக்கும் உரிமை ஆளுநருக்கு உள்ளது. சட்டமன்றத்தை கூட்டுவதற்கு ஒப்புதல் அளிப்பதோடு ஒரு கட்சியை பெரும்பான்மையை நிரூபிக்க அழைப்பு விடுப்பது, எந்த கட்சிக்கு முதலில் பெரும்பான்மையை காட்ட அழைப்பு விடுப்பது உள்ளிட்ட அதிகாரங்கள் ஆளுநர் வசமே இருக்கிறது. அதேபோல 2004 ஒரு வழக்கில் ஆளுநரை ஜனாதிபதி நினைத்தால் எப்போது வேண்டுமென்றாலும் பதவியிலிருந்து நீக்க முடியும் என்றும் அதற்கான காரணங்களை கூட கூற வேண்டிய அவசியமில்லை என கூறியது எனினும் கூறி வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் கவர்னரை பதவி நீக்கம் செய்ய சட்டமன்றத்தில் விதிகள் வகுக்கவும் பரிந்துரை செய்யப்பட்டு இருந்தது. எனினும் இந்த பரிந்துரைகள் எதுவும் அமல்படுத்தப்படவில்லை. இதன்படி பார்த்தால் ஒரு மாநில அரசு விரும்பினால் எந்த ஒரு ஆளுநரையும் பதவி நீக்கம் செய்ய முடியாது. இந்த ஒரு கோபத்தினால்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாநில அரசு நினைத்தால் ஆளுநர் தன்னிச்சையாக செயல்பட்டால், அதேபோல் பொதுமக்களின் நலத்திட்டங்களுக்கு எதிராக இருந்தால் அந்த ஆளுநரை எப்போது வேண்டுமானாலும் பதவி நீக்கம் செய்யலாம் என்ற அரசியல் சாசனத்தை மாற்றி எழுத வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கடுமையாக வலியுறுத்தி வருகிறார். இந்த நிலையில் குடியரசுத் தலைவரிடம் ஆளுநரை நீக்க ஒப்புதல் கடிதம் கொடுக்கும் முன்பே மோடியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஸ்டாலின் பேசியதாகவும், அதன் பேரிலேயே ஆளுநர் திடீரென நீக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. ஏனென்றால் குடியரசுத் தலைவரிடம் ஒப்புதல் கொடுத்த பிறகு ஆளுநர் நீக்கப்பட்டால் அது பிரதமர் மோடிக்கு அவமானம் என்பதால் சற்று முன் பிரதமர் மோடி அவர்களே ஸ்டாலினுக்காக ஆளுநரை அதிரடியாக நீக்கியதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஆளுநர் திடீர் நீக்கம், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.